தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 110 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 118 பேர் பலியாகியுள்ளனர். பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாதும் உயிர்கினம் என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாதும் உயிர்களே இழந்தது போதும். எனக்கு வயசான அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க. எனக்கு வீசிக்கு ப்ராப்ளம் இருக்கு. என் பிள்ளைங்களா வீட்டுல விட்டுட்டு தான் நான் டியூட்டி பார்க்க வந்திருக்கேன். மனைவி நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. தூள வெயிலே நாங்க டியூட்டி பாக்கணும். நீங்க எல்லாம் வந்து வீட்டுல இருந்து ஒட்டுல போட்டாதான் நாங்க வீட்டுக்கு போக முடியும். நீங்க வீட்டுல இருந்தாதான் நாங்க போய் எங்க குடும்பத்தோ என் குழந்தைகளையும் பாக்குறது கரெக்டா இருக்கும். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் தனித்திருங்கள் விழித்திருங்கள் வீட்டில் இருங்கள். எல்லாரும் வீட்டுல இருங்க. அப்பதான் எங்க அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வருவாரு. ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பி சேஃப் ஸ்டே ஹோம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனா அப்படிங்கிறது ஒரு நபர் மூலியமாக இன்னொரு நபருக்கு பரவக்கூடிய ஒரு நோய். இது நம்மளால் தடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். கொரோனா கிட்டேருந்து நம்ம விலகி இருக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும்தான். நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளை பெற்றவங்க மட்டும்தான். இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வச்சு பார்க்குற இன்னொருத்தங்க யார் யாருன்னா, செவிலியர், மருத்துவர், காவலர். அவங்க நம்மளுக்காக வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு நம்மளை வீட்டில் நிம்மதியாக தூங்க வைக்கிறாங்க. நம்மக்கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வீட்டில் இருங்க அப்படிங்கிறது மட்டும்தான். வீட்டில் இருக்கனால அந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து தான் பார்ப்போமே. விழித்திருப்போம், விலகியிருப்போம், வீட்டிலேயே இருப்போம். ஸ்டே ஹோம், பி சேஃப், ஃபைட் அகெயின்ஸ்ட் கொரோனா. தேங்க்யூ கைஸ்.